ஃப்ரெண்ட்ஸ் எங்களெல்லாம் முன்ன மாதிரி பார்க்கறதுக்கே வர மாட்ற, வீட்லயே இருக்கிறியாமே. அத ஏன்டா கேக்குறீங்க? கல்யாணம் ஆனதுல இருந்து என் பொண்டாட்டியால ஒரே அன்பு தொல்லை. காலையில 5 மணிக்கெல்லாம் ஏஞ்சிக்கிறா டாரு. அவ ஏஞ்சதுக்கு அப்புறம் சேவலே ஏந்திருக்குதுன்னா பாத்துக்காங்களேன். காலையில எழுந்திருச்ச உடனே முதல் வேலையா குளிச்சுட்டு அப்படியே மரவாசல் பண்ணிட்டு தூங்கிட்டு இருக்கிற என் காலை தொட்டு கும்பிட்டு கையில சுட சுட ஆவி பறக்க காப்பியோட வந்து என்னை எழுப்புவா பாரு. நேற்றுக்கு 5 புள்ளி கோலம் போட்டோம். இன்னைக்கு எத்தனை புள்ளி கோலம் போடுதுன்னு தெரியலையே. பேசாம டோரா கிட்டே கேட்டுடுவோம், அவ நல்லா தூங்கிட்டு இருப்பா, எழுப்புறதுக்கு பயமா இருக்கு. டோரா டோரா, நேற்றுக்கு 5 புள்ளி கோலம் எல்லாம் போட்டுட்டேன், இன்னைக்கு எத்தனை புள்ளி கோலம் போடணும்? இது கூட தெரியாதா உங்களுக்கு? இதுக்கு போய் தூங்கிட்டு இருக்க என்ன எழுப்பி டிஸ்டர்ப் பண்றீங்க? உங்களை கட்டிட்டு நான் பண்ற பாடு இருக்கே, ஐயோ ஆண்டவா. போய் ஏதோ ஒரு கோலம் போடுங்க போங்க. டோரா இந்தா உனக்கு சூடா காபி போட்டுட்டேன், குடி. என்னங்க உங்களுக்கு தெரியாதா? நான் பல் தேய்க்கிறதுக்கு முன்னாடி டீ குடிப்பேன், பல் தேய்ச்சதுக்கு அப்புறம் காபி குடிப்பேன்னு. இது கூட தெரியாதா உங்களுக்கு? இந்த சின்ன விஷயம் கூட உங்களால ஞாபகம் வச்சுக்க முடியல. உங்களை வச்சு நான் எப்படிதான் காலம் ஃபுல்லா காலம் கிளம்புறேனே தெரியல. அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, பன்னி துளிய போல குணம் படைச்ச. நிஜமா வாடா சொல்ற? இதுக்கே வாய பொழந்துட்டியே டைனோசர் மாதிரி. மிச்ச கதைய சொல்றேன் கேளு. நான் காபி குடிச்சு முடிக்கிறதுக்குள்ள நான் குளிக்கிறதுக்கு வெந்நீர் வச்சுட்டு தலை உடம்பெல்லாம் ஃபுல்லா எண்ணெய் தேய்ச்சி விட்டுட்டு அப்படியே முதுகியும் தேய்ச்சி விட்டுட்டு நான் குளிச்சுட்டு வரதுக்குள்ள டேபிள்ல டிஃபன் ரெடியா காத்துட்டு இருக்கும். டோரா நீ குளிக்கிறதுக்கு வெந்நீர் போட்டு ரெடியா வச்சுட்டேன். உங்களுக்கு கொஞ்சம் கூட பொறுப்புன்றதே இல்ல. வெந்நீர்ல பன்னீர் ஊத்தி தான் நான் குளிப்பேன்னு உங்களுக்கு தெரியாதா? பன்னீர் யாரு ஊத்துவா? போடா, உன்ன மாதிரி அதிர்ஷ்டசாலி யாருமே இல்லடா. அதுலயும் அவ சுட இட்லி இருக்கு பாரு, இட்லி சும்மா மல்லிகை பூ மாதிரி இருக்கும். இட்லிய இலையில வைக்கிறதா இல்ல எடுத்து அவ தலையில வைக்கிறதான்னு ஒரே குழப்பமா இருக்கும். அதுவும் 4 இட்லிக்கு 4 வகை சட்னி, கூடவே சாம்பாரு, வடகறி, அப்படி இப்படின்னு சாப்பிட்டு சாப்பிட்டு சும்மா வாய பலிக்கலாம் பாத்துக்கோ. ஏன் டோரா டிஃபன் ரெடி, நீ இட்லி சாப்பிடு. என்னது இட்லி கசக்குது? அது ஒண்ணு இல்லடா, நீ இட்லி மல்லிகைப்பூ மாதிரி இருக்குன்னு கேட்டியா, அதனாலதான் கிரைண்டர்ல அரிசி போட்ட போதே ஒரு மல்லிகைப்பூ சேர்த்து போட்டுட்டேன். அதான். இட்லி கூட ஒழுங்கா சுட தெரியாதா உங்களுக்கு? ஐயா தோரே ஐயா தோரே, இது சோயனல பூமி ஐயா தோரே. குடுத்து வெச்சவன்டா நீ. அட மேல கேளுடா. ஒரு வழியா அவ தட்டுல வச்சிருந்த இட்லி, சட்னி, சாம்பார், வடகறி எதையும் மிச்சம் வைக்காம சாப்பிடுவேன். ஏன்னா மிச்சம் வச்சேன்னா புருஷன் சரியா சாப்பிடன்னு அவன் மனசு ரொம்ப கஷ்டப்படும். ஒரு வழியா சாப்பிட்டுட்டு அவன் எனக்கு வெளியே போறதுக்குன்னு பட்டு வேஷ்டி, பட்டு சட்டை, பிரேஸ்லெட் இதெல்லாம் எடுத்து வச்சிருப்பா. அதெல்லாம் எடுத்து மாட்டிக்கினே நான் வெளியே எங்கேயாச்சும் சுத்த கிளம்பிடுவேன். போடா, பட்டி வேஷ்டி சட்டெல்லாம் போட்டுக்கிட்டு ஊரு சுத்துவ அழுக்காயிடாது. இதே கேள்வி தானே நான் அவகிட்ட கேட்டேன். அதுக்கு அவ சொல்றா, உங்களுக்கு என்ன பிரச்சனை, துவைக்க போறது நான் தானே, நீங்க ஜம்முன்னு பட்டி வேஷ்டி பட்டு சட்டெல்லாம் போட்டுக்கினே மைனர் குஞ்சு மாதிரி வெளியே போய் சுத்திட்டு வாங்கன்னு சொல்றா. டோரா அடுத்த வாட்டி நீ இந்த மாதிரி திக்கான ட்ரெஸ் எல்லாம் எடுக்காத. டோரா உங்களுக்கு என்ன ட்ரெஸ் போட்டுக்க போறது நான் தானே. அதுக்கு இல்ல டோரா, துவைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு. நானும் வெளியெல்லாம் போயிட்டு ஊரெல்லாம் சுத்திட்டு பசிக்குதோ இல்லையோ தானும் 1 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துடுவேன். ஏன்னா நான் வர்ற வரைக்கும் எவ்வளவு நேரம் ஆனாலும் எனக்காக அவ சாப்பிடாம காத்துட்டு இருப்பா. அப்புறம் மத்தியான லஞ்சுக்கு எனக்கு பிடிக்குமே மட்டன் பிரியாணி செஞ்சு வச்சிருப்பா, அதுவும் லெக் பீஸோட. டோரா, லஞ்ச் ரெடி, உனக்கு பிடிச்ச பிரியாணி செஞ்சு வச்சிருக்கேன். ஆமா, பிரியாணில லெக் பீஸ் எங்க? டோரா, இது மட்டன் பிரியாணி டோரா. ஏன் மட்டன் பிரியாணில லெக் பீஸ் இருக்க கூடாதுன்னு ஏதாச்சும் சட்டம் இருக்கா என்ன? மட்டன் பிரியாணில லெக் பீஸா? டோரா, நீ சொல்றதெல்லாம் பார்த்தா உன்னை கேட்காம உன் பொண்டாட்டி எதையும் செய்ய மாட்டாங்க போல இருக்கு. நாளா ரொம்ப டல்லான ஆளு. வீட்ல நான் கீழ கோட்டை என் பொண்டாட்டி தாண்டவே மாட்டா. என் பொண்டாட்டி டோட்டலா என் கண்ட்ரோல்ல வச்சிருக்கேன் பாத்துக்கோ. ஏன் நானா அவளுக்கு அவ்வளவு பயம். என்னை பார்த்தா நடுங்குவா பாரு. என்னை மீறி ஒரு வார்த்தை கூட பேசுறது கிடையாது. பொண்டாட்டிய அடக்கி ஆகிறதுக்கு இந்த போராமல் இந்த உலகத்திலேயே எவனும்